மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நெய்வேலி, வேலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு விரைவில் விமான சேவை தொடங்கப்படவிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் விமான சேவை தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு தொடங்கவிருக்கிறது. உடான் திட்டத்தின் கீழ் விமான சேவை வழங்க தமிழகத்தில் கூடுதலாக 5 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். யோகேஸ்வரன் கூடுதல் தகவல்களை பகிர்ந்திருக்காக காத்திருக்கிறார். யோகேஸ்வரன், தகவல்கள் பகிருங்க. நாடாளுமன்றத்துடைய மக்களவையில உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் என்பவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறதா என்றும், தமிழகத்துல புதிதாக விமான நிலையங்களை உருவாக்குவதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறதா என்று எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் அளித்திருக்கக்கூடிய மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா, ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 5 விமான நிலையங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகளை மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்துல தமிழகத்துல குறிப்பிட்ட சில மாவட்ட உடான் திட்டத்தின் கீழ் மீண்டும் விமான சேவையை தொடங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், வேலூர், நெய்வேலி, ராமநாதபுரம் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு உடான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விமான சேவையை இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கான பணிகளை மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில விரைவில் விமான சேவை தொடங்கப்படும் என்பதை மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே சேலத்திற்கு உடான் திட்டத்தின் கீழ் விமான சேவை இருக்கக்கூடிய நிலையில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டுமே உச்சப்புள்ளியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை விமானத்துறை பயன்பாட்டிற்காக பயன்படுத்த போகிறார்கள். இதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தையும் பயணிகள் விமான சேவைக்காக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் என்பது மத்திய அரசால் எடுக்கப்பட்டக்கூடிய நிலையில விரைவில் உடான் திட்டத்தின் இந்த குறிப்பிட்ட 5 மாவட்டங்களிலும் பயணிகள் விமான சேவை என்பது தொடரப்படும் என்பதை மக்களவையில் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா எழுத்துப்பூர்வ பதுக்கல் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.